உன்னை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே பரமே உன்னை கேட்க நான் சீரமே தாழ் பணிந்தே போல் எரியும் நன்மை அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் நன்மை அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்து பரமே உன்னை கேட்க நான் சீரமே கால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய திருஎழுதிய ஆண்டவர் இன்றுமாய் நம்மை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். இந்த தூய திருஎழுதிய ஆண்டவருடைய அருட்கரம், அவருடைய புனித இதயம் நம்மை அரவணைத்து ஆசிரால் நிரப்ப வல்லதாக இருக்கிறது என்பதை விசுவசிக்கிறோம். அது இன்று நமக்கு முழுமையாய் கிடைக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை அவருடைய வார்த்தையிலும் அவருடைய உண்மையிலும் அல்லது அவருடைய உணவினாலும் நம்மை எப்பொழுதுமே ஆற்றல் படுத்தி கொண்டே இருக்கின்றார், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். எனவே அத்தகைய அந்த ஒரு பாக்கியமான வாழ்வுக்காய் நன்றி சொல்வோம். இறைவன் எனக்கென புனிதர்களை தூதர்களை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோம். இப்படி நன்றி உள்ள உள்ளத்தோடு நாம் இந்த நாளில் இந்த திருப்பலிலே பங்கெடுப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிட நாம் இந்த திருப்பலிலே கொண்டாடுவோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வான தூதர புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் இறைவன் நமீதி இரக்கம் வைத்து நமக்குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே நீரே
आंडवनेम कणिंदमारेरल इवार नंबिक एदर्नोक अन्प आगेवच्चाल नांगल पच्ची एरिंदु उम कटलेगले विलिप्पडन आर्वत्तोडनुं कड़ेपिडिक्क सेधरल वीराग उम्मोड तोयावियारिन वंजेप्पु इरेवनाय एन्रेन्रु वाल्दु आच्ची सेगलांडवरुं उम तिरुमगनुं आगे येसु क्रिस्तु वळियाग முதல் வாசகம் மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்படுகிறது. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியில் நீர்த்திரளில் உள்ள யாதொன்றினும் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தன் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. ஆறு நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலைகளையும் செய்வாய். ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பொண்ணும் உன் வேலையும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனுக்கும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்கு உரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன.
நாளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே நீளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிற்கின்றன. ஆண்டவரே ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே நீளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை. தேனினும் தேனனை நின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. நீளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைப்பிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. நீளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே நீளை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 18 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை
தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு வந்தவர்களே, TN02Q2 மேலிருந்த திருப்பலியிலே அரவிந்த் குமார் 16வது நாள் இறந்த 16வது நாள், எனவே அவருடைய ஆண்மையிலே பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை பற்றிய அந்த ஒரு வாசக பகுதிகளை நாம் வாசித்தோம். முதல் இறை வார்த்தை கட்டளையாக கொடுக்கப்பட்ட முதல் இறை வார்த்தை, ஆண்டவரி கட்டளையாக 10 கட்டளைகளை கொடுக்கின்ற அந்த நிகழ்வு. 2வது நற்செய்தி வாசகத்திலே விதைப்பவர் ஓமை வழியாக ஆண்டுடைய விதை, ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது. ஆனால் நிலங்கள் மாறுபடுகிற பொழுது அது எவ்வளவு தூரம் பலன் கொடுக்கும் என்பதை பற்றிய விளக்கத்தை ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பாந்தவர்களே, வழக்கமாக வந்து நம்ம திருவொழியம் படிக்கிறத பற்றி, வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறத பற்றி இப்படி சொல்லுவாங்க. பொருள் உணர்ந்து நம்ம படிக்கணும், சரியாக படிக்கணும், குருட்டு பாடலாம் படிக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுவாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒருத்தர் தினந்தோறும் வாசகம் படிப்பார், விளையத்துலேருந்து வார்த்தையை படிப்பார், அப்படியே கண்ணை மூடிக்குவார், பைபிள் திறப்பார், அங்கே கையை வைப்பார், உடனே ஒரு வசனம் வரும், அதை வந்து அவர் வந்து படிச்சுட்டு போவார். அப்படி ஒருத்தர் படித்த ஒருத்தருக்கு அன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்காக போகிறார், அவர் அப்படியே பைபிளை திறந்து கையை வச்சார், என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இவர் எதுக்கு போகிறாரு? ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாரு. அதனால் ஒரு ஆண்டருடைய ஆசீர்வாதமாக வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எடுத்தார், என்ன வந்துச்சு? அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான் அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். காலையிலேயே இப்படியா, ஏதோ நல்ல வார்த்தை கிடைக்குன்னு பார்த்தா இப்படி கிடைக்கதே, மூடி வச்சிட்டார். மறுபடியும் கண்ணை மூடி மறுபடியும் தொட்டு பண்ணார். நீரும் போய் அப்படியே செய்யும், நல்ல சமாரியம் உண்மையில் ஆண்டவர் சொல்லுவார். அந்த கேள்வி கேட்டவன் நீரும் போய் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி, நீரும் போய் அப்படியே செய்யணும்னு இன்னும் ரொம்ப அப்செட் ஆகுது. இவ்வளோ மோசம் ஆகிப்போச்சே, மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் கண்ணை வந்து கண்ணை மூடி மறுபடியும் தொட்டார், செய்ய வேண்டியதை விரைவாக செய் அப்படின்னு. யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், செய்ய வேண்டியதை விரைவாக செய்ய சொல்லுவார். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாகவே அவர் அப்செட் ஆகிறார். அன்பா, அதுவரை ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிற விதம் அது கிடையாது, அப்படி படிக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம கண்ணை மூடி திறந்து ஒரு வாசக பகுதியை படித்தீங்கன்னா முழுசாக படிக்கணும், அந்த அந்த பகுதியை முழுசாக, அப்போ தான் பொருள் கிடைக்கும், அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் வந்து நம்ம இப்போ குருட்டு பாடம் போல் நம்ம செய்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அன்பாதான் இன்றைய இந்த விதை விதைப்பான ஓமை நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதனால் விதை விதைப்பான ஓமைன்னு சொன்னாலே நிறைய பேர் காதெல்லாம் மூடி வச்சுட்டு உக்காந்துருவாங்க,
சாமியார் என்ன சொல்ல போகிறார் புதுசாக, எத்தனை வருஷமாக கேட்டுக்கிறோம் விதை விதைப்பு நோமை பற்றி என்று சொல்லி அமர்ந்து விடுவோம். அன்பந்தவர்களே, எனவே அந்த விதையை பற்றி நான் இன்றைக்கி எதுவும் பேசலை, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம். அவள் என்ன என்று எதுக்கு பலன் கொடுக்காமல் போச்சு, எதுக்கு பலன் கொடுத்தது, இது மட்டும் தான் நம்ம இன்று சிந்திக்கவிருக்கிறோம். ஏன் பலன் கொடுக்காமல் போச்சு? ஆண்டவரே சொல்கிறார், அது வழி ஓரம் விழுந்துச்சு, கேட்பார் பேச்சை கேட்கதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அவன் கேட்பார் பேச்சை கேட்பான்பா, அவெல்லாம் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் எடுத்துக்குவான்பா. ஆகவே எனவே அப்படி கேட்கிற பொழுது அவனுடைய வார்த்தை பலன் கொடுக்காமல் போயிடும். அப்போ அப்படி போயிடும், அது தெருவோரம், அதாவது வெளி ஓரம் விழுந்த விதை போச்சு, அது அது பலன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவே சொல்கிறார், அடுத்து பாறை நிலம், நல்ல ஆர்வமாக உற்சாகமாக எழுப்பாங்க, அப்புறம் அப்படியே காற்று போன பலன் போல் புஷ்ன்னு போயிடுவாங்க. எது வெயில் ஏறியதும் அது காய்ந்து அப்படியே போய் ஒன்றில்லாமல் போயிடும். அடுத்தது இன்னொரு சொல்கிறாரு, முட்செடி நடுவில் கவலைகள், உலக கவலைகள், இப்போ செல்வம் இவற்றை பற்றிய இந்த கவலைகளினால் அவள் ஆண்டு வார்த்தை நெருக்கி விடுவாங்க, ஆண்டு வார்த்தை வளர விடாமல் அது நெருக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏன் பலன் கொடுக்காமல் போச்சு என்பதற்கான காரணங்களை ஆண்டவரே சொல்கிறார். அடுத்தது ஏன் பலன் கொடுக்க, எப்படி பலன் கொடுக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே நாம் இன்றைய நச்சதியில் வாசித்தோம், சீரிய நல் உள்ளத்தோடு அதை கேட்டு புரிந்து கொள்பவர்கள் பலன் கொடுப்பார்கள். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கினா தான் பலன் கொடுக்க முடியும். கேட்கறது மட்டும் இல்லை, கேட்கணும். அது எப்படி கேட்கணும், சீரிய நல் உள்ளத்தோடு கேட்கணும், பண்பட்ட உள்ளத்தோடு கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு உட்காந்து இங்கே வந்து பூச திருப்பலி பார்க்குறவங்க அல்லது இறைவார்த்தையை கேட்குறவங்களுக்கு எதுவும் புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா எதுவுமே உள்ளே போகாது முதல்ல. அதனால் சீரிய உள்ளத்தோடு, பண்பட்ட உள்ளத்தோடு, பக்குவமான உள்ளத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் முதல் காரியம். இரண்டாவது என்ன செய்யணும், அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புரிந்து கொண்டால்தான் பலன் கொடுக்க முடியும். அப்போ ஏன் நம்மளால் பலன் கொடுக்க முடியல, நம்ம ஆண்டுடைய வார்த்தை ஏன் வாழ முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தையை புரிந்துக்கலைன்னு அர்த்தம். புரிந்துக்கலைன்னு சொன்னால் வாழ முடியாது. உதாரணமாக யார் என் தாய், யார் என் சகோதரர், அந்த வார்த்தையை சரியாக புரிந்துக்கலன்னா நீங்கள் அதை வாழ முடியாது. இங்கே உட்காந்துக்க மாட்டீங்க, வேற என்ன உட்காந்துருப்பீங்க, அதுதான் அர்த்தம். ஆகவே ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் அது பலன் கொடுக்க முடியும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த புரிந்து கொள்ளுதல் இதை பற்றி மிக அருமையாக சொல்லப்படுகிறது. எசையா புத்தகம் முதல் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது, காலை தன் உடமையாளனை தெரிந்து கொள்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், கழுதை தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இம்மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, இந்த மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மக்கள் புரிஞ்சுக்கல. ஒரு மாட்டுக்கு தெரியுது எஜமான் யாருன்னு, ஒரு கழுதைக்கு தெரியுது எங்கே எனக்கு தீனி போடணும், எங்கே அவுத்து விட்டாலும் கரெக்டாக வந்து சேர்ந்துடுது, ஆனால் தன் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்வதை பதிவு செய்து எசாயா புத்தகம் 1:3 நம்ம வாசிக்கிறோம். அப்போ புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் ஆண்டவர் எவ்வளோ மனவேதனைப்படுகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் இருப்பது எவ்வளோ ஆண்டவர் மனவேதனைப்படுகிறார் புரிந்துக்கணும். அடுத்ததாக சாலமோன் புத்தகம் 4:15 அதாவது நீதிமான்கள் இறந்து போகிறார்கள் சொல்லப்படுகிறது. நீதிமான் ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார், பாவியில் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தபடி அவரால் எடுத்துக்கொள்ள பெற்றார். கொரோனாவில் நிறைய பேர் செத்து போனாங்க, நிறைய குருக்கள் கண்ணியர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க நிறைய பேர் செத்து, ஏன் சாகணும், ஏன் இவங்கள தான் என்ன சாகணும், ரொம்ப பக்தியோடு இருந்தாங்களே நல்லா இருந்தாங்களே ஏன் சாகணும், அந்த கேள்வி எல்லாரும் மனசில் இருக்குது. அதே போன்று ஏன் இந்த வயசில் சாகணும், ஏன் இந்த வயசில் சத்து நல்லா தானே இருந்தார், எப்படி ஏன் சத்து போகணும், இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எல்லாரும் உள்ளத்திலையும் பலர் உள்ளத்தில் எதுவும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த முக்கியமாக இந்த காலகட்டத்தில். ஆக இந்த நேரத்தில் அங்கே வந்து சாலமோன் புத்தகம் 4வது பிரிவு 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மக்கள் இதை பார்த்தார்கள்,
இப்படி கடவுளுக்கு ஏற்புடையவங்களாம் செத்து போகிறாங்க, நீதிமன்றம்லாம் செத்து போகிறாங்க, ஜெபிச்சவங்களாம் செத்து போகிறாங்க, ஜெபிச்சு யாரெல்லாம் நிறைய பேர் அவங்களுக்காக ஜெபிச்சாங்களோ அவனாலும் செத்து போனாங்க. மக்கள் இதை பார்த்தார்கள், அங்கே வசனம் சொல்கிறது, ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் பார்த்தாங்க ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அது 15வது வசனம். ஏன்னா என்ன புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டவர் மீது அருளும் இறக்கும் காட்டுகிறார், தம் தூயர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அன்பார்ந்தவர்களே, ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் கேள்வி கேட்டு கேள்விப்பட்டு அவங்க ரொம்ப மனசுக்குள்ளே உடஞ்சு போகிறாங்கன்னா, ஆண்டவருடைய விருப்பத்தை அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாபு, ஒருவேளை நாம கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், அப்போது தான் பலன் கொடுக்கும், முழுசாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மீண்டுமாக நாம் வந்து மற்ற இன்றைய செய்தி 13வது பிரிவில் வாசி கேட்டோம். ஆண்டவர் சொல்கிறார் ஏன் புரிந்து கொள்ளவில்லை, அதுக்கு காரணம் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி, அதாவது நாம் வாசித்த அந்த வசனத்துக்கு முன்னாடி 10வது வசனத்தில், அது 13:10 சிலர் உள்ள கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் ஓமைகள் வாயிலாக இவங்க கூட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கோ கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை. ஆண்டுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை வார்த்தையாக புரிந்து பலன் கொடுக்கணும்னு சொன்னால், கொடுத்து வச்சுக்கணும். நீங்களாம் பேர் பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா கிடையாது, எல்லாருக்குமா அந்த பேர் இல்லை. ஏன் தாய்மறியால் பேர் பெற்றவளாக இருக்கிறாள், அவள் பெண்களுக்குள் பேர் பெற்றவள், ஏன் ஆண்டுடைய ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று விசுவசித்த நீ பேர் பெற்றவள். ஏன் பேர் பெற்றவள்னா, ஆண்டுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சித்தால், புரிந்து கொள்ள முடியல ஆனாலும் கூட அவள் அமர்ந்து புரிந்து கொள்ள முயற்சித்தால், தன்னுடைய வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தால், லூக்கா சொல்கிறாரு, அவளுக்கு புரியல, அம்மா நான் கடவுளுடைய ஆண்டவருடைய தந்தை விருப்பத்தில் அது நான் வேலையில் நான் ஈடுபட்டிருப்பேன், உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்ன தேடினீங்க, புரியல, ஏன் என்னப்பா என்ன கேட்குறாரு புரியல. ஆனாலும் அவள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள், ஆண்டவருடைய வார்த்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தாள். பொருளை நமக்கு கூட ஆண்டோடைய வார்த்தை பல வார்த்தை புரியாமல் இருக்கும், ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் அமரணும், உட்காரணும், தியானிக்கணும், மரியாதை போல தியானிக்கணும், அம்மாவை போல தியானிக்கணும், அப்பொழுதுதான் வார்த்தை புரிந்து கொள்ள முடியும், புரிந்தால்தான் பலன் கொடுக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைய அந்த 13:11 சொல்கிறாரு, அவர்களுக்கு கொடுத்து வைக்கல. ஒரு அன்புக்குரியவர்களே, நான் புரிஞ்சு நான் வாழணும்னு சொன்னால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்றது, ஆண்டுடைய வல்லமை என்ன இருக்குதுன்னு அர்த்தம். நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நான் ஆண்டுடைய கிருபை, அவருடைய அருள், எனவே நான் புரிந்து கொள்கிறேன், அவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன், நான் பேர் பெற்றம் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவங்க சொல்கிறாரு, சரி ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க, ஏன் அவங்க கொடுத்து வைக்காமல் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் ஏன் ஆண்டவர் விட்டார், எனக்கு வந்து அப்படி பாக்கியத்தை கொடுத்தாரு, ஏன் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல, அதுக்கு காரணம் சொல்கிறாரு. அதாவது 13:15 சொல்கிறாரு, எஸ்ஐயாவை மேற்கொள்ளி காட்டி சொல்கிறாரு, முதல் காரியம் இவளை நெஞ்சம் கொழுத்து விட்டது, கொழுத்து திமிர் பிடிச்சி இருக்கிறோம், ஆணவம் கர்ப்பத்தினால் இருக்கிறோம். எனவே தான் நம் லூக்கா நட்சத்திர நாம் வாசிக்கிறோம், தாய்மாரிய அவருடைய பாடலில் வாசிக்கிறோம், நெஞ்சிலே சிறுக்குற்றவர்களை அவர் சிதறடிக்கிறார். அவங்க நெஞ்சிலே கொழுத்து கொழுப்பு நிறைய சேர்ந்து போச்சு இல்லையா, இப்போ கொழுப்பில் சேர்த்தா தான் பிரச்சனையே. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, எஸ்ஐ மேற்கொள்கள் சொல்கிறாரு, 13:15 சொல்லப்படுறது, நெஞ்சம் கொழுத்து விட்டது, எனவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு புரிந்து கொள்வதற்கு இவர்கள் கொடுத்து வைக்கலை முதல் காரியம். அடுத்தது ஏன் அப்படின்னு சொன்னால், காது மந்தமாகி விட்டது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு இவர்கள் காது மந்தமாகி விட்டது. அடுத்தது சொல்கிறாரு, இவர்கள் தன் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆகவே நீ வேணும்னே கண்ணை மூடிட்டு காதை பொத்திக்கிட்டு திமிர் பிடிச்சி அலையிற, எனவே ஆண்டுடைய வார்த்தை உனக்குள்ளே நுழையாது, ஆண்டுடைய வார்த்தை உனக்குள்ளே பலன் கொடுக்காது, ஆண்டுடைய வார்த்தை நீ புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய இந்த நற்செய்தியிலே முன்பகுதியிலே சொல்வதை பார்க்கிறோம். அவங்க அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். இறைவன் இன்று நம்மை அழைத்திருக்கிறார், காலை பொழுதில் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையை நாம் படிக்க கேட்டோம், கேட்டிருக்கிறோம், உள்ளத்திலே நுழைய வேண்டும், உள்ளத்தில் நுழைந்து அது நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நாளில் ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறார், புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு பலன் கொடுக்க
நாம் நிச்சயமாக முடியும். ஒருவேளை இதுவரை என்னால் ஆண்டவர் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது அவன் சொன்னான். இன்றைக்கு கேட்போம். இது தூயாவின் மாபெரும் பரிசுத்த கொடை. ஆண்டுடைய வல்லமை இல்லாமல், தூயாவினுடைய தூண்டுதல் இல்லாமல் ஒரு வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம், உள்ளத்தில் இருத்துவோம். ஆண்டுடைய வார்த்தை பலன் கொடுக்கிற வார்த்தையாக மாற புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வோம். இறைவன் தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆஸ்வதித்து தன்னுடைய தூய வல்லமையினால், தூய ஆவின் வல்லமையினால் நம்மை சுத்திகரித்து அவருடைய வார்த்தையை கேட்டு புரிந்து பலன் கொடுக்கிற 30, 60, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கிற மனிதர்களாக நம்மை உருமாற்றுவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல மதுமாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் வழியேற்று அது அனைவரின் மீட்பக்கும் பயன்பட செய்தல் வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானதன்று என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் இதேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூயாவியால் உடல் எடுத்து கண்ணி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் தமது திருவளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பூண்டன வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்தோதரோடும் புனித நினைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மொக்கு நன்றி கோரி தம் சீடர் கழித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இறப்பை வைப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு எண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கு வரவேற்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தர்களும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தும் மேலும் உயிர்த்தொழுமை எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும்
எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசோப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ் பொங்கலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தோயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் என்றும் எப்பொழுதும் எல்லோரு மட்டிலும் அவர் இரக்கமுள்ளவராயிருக்க, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன் கதிரவனை உதிக்க செய்கிறவராயிருக்கிறார். நேர்மை உள்ளோர் மீதும் நேர்மை அற்றோர் மீதும் மழையை பொழிய செய்கிறார். அங்கே யாருக்கு ஓர வஞ்சனை அண்டு பார்க்கறது கிடையாது. அப்போ ஏன் நான் கொடுத்து வைக்காமல் இருக்கேன், பாக்கியம் இல்லாமல் ஏன் நான் வாழறேன், ஏன் ஒரு பேர் பெற்ற வாழ்க்கையை தாய் மரியாதை போல புனிதர்களைப் போல என்னால் வாழ முடியாமல் இருக்குது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நம்முடைய உதயம் கொழுத்து போயிருக்கிற காதுகள் மந்தம் அடைந்திருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதபடி பார்க்காதபடி கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம். அகன் பாந்தவர்களே ஒரு கணம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவன் உள்ளத்தை அந்த கல்லாக இருக்கிற கொழுத்து போன இந்த இதயத்தை உருக செய்ய வேண்டும். உணர்ச்சி உள்ள சதையிலான உண்மையில் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான இதயமாய் உருமாற்ற வேண்டும். இயேசுனுடைய இதயம் போல என் இதயம் மாறணும். இயேசுனுடைய இதயத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய இதயம் இருக்கிற ஆணவம் அகங்காரம் கர்வம் திமிர் போன்ற காரியங்கள் எல்லாம் ஒழிந்து அது ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இதயமாய் மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போம். நண்கள் கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டுமா இப்போ கொடுப்போம். எம்மாவோஸ் இடங்கள் நடக்கிற பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் கண்களை திறந்துவிட அவர்கள் அவரை கண்டு கொண்டார்கள். ஆகவே நம் கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டுமா இப்போ கொடுப்போம். அதே போன்று நம்முடைய செவிகள் எஃபாத்தா திறக்கப்படு, நான் ஒன்று சொல்லுகிறேன் கட்டளை எடுக்கிறேன் திறக்கப்படு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னவுடன் காது திறந்தது, அவன் வார்த்தையை கேட்டான். நம்முடைய காதுகள் திறக்கப்பட ஆண்டவர் வார்த்தை கேட்க நாம் திறந்து வைக்க ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுபெயர் துயதன போற்ற பெருக ஆட்சி வருக முது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையில் விடுவிக்கொள்ளும். ஆண்டவரே தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாடுகிறோம். முதல் இறக்கத்தது எங்கள் பாவத்திலிருந்து போடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கு பேரின்பத்திற்காகவும் இமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி இன்றும் உங்களோடு இருப்பதாக, மாண்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிம்மலியே எமக்கு அமைதியாகும். இயேசு கிறிஸ்துவே உயிர்களின் திருமகனே, தந்தையின் திருவள்ளப்படி தூய் ஆவியான ஒத்துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புடிதமைக்கு உடலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களும் தீமை அனைத்தில் விடுவித்து நாங்கள் என்றும் கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தும் நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சமரி. என்றும் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வல்லமையும் தன் ஆவியும் கொடுத்து நிறைவூட்டி வழி நடத்துகிற ஆண்டவர் உடலால் இரத்தத்தால் நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்த தேடி வருகிறார். வார்த்தையான இவர் விருந்துக்கு அழைக்க பெற்று நம் அனைவரும் பேர் பெற்றோ காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக.
எனவே அழைத்தே வாயிறைவா என்றும் என்னகம் குளிர வாயிறைவா எனவே அழைத்தேன் வாயிறைவா என்றும் என்னகம் குளிர வாயிறைவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர என் உணவி வா என்னுள்ள உயிரே வா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்னகம் வா என்னாண்ட உணவி வா எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயம் உன் நீர் காயினுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பெரிய விடாயும் தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பினை என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு இயேசுவின் திருவிழத்திற்கு நம் அனைவரையும் ஒப்பு கொடுக்கும் செபம் இயேசுவின் அன்பான திருஹிருதயமே ஒப்பு கொடுக்கின்றேன் ஈஸ்வரன் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன் உத்திரு கரங்களால் என்னை ஆசீர்வதியும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தாலும் இயேசுவே உன்னுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும் உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும் உம் திருஹயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தும் என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்திடும் என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும் என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும் என்னை சேர்ந்த அனைவரையும் முதலாசிரியால் நிரப்பும் இயேசுவின் திருஹிருதயமே முதலையே எங்கெங்கு ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே அமர்வோம் அன்பாந்தவர்களே ஆடுவோமாக ஆண்டவரே விண்ணகம் மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கமே வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்தல் செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவங்களோடு இருப்பாராக இருப்பாராக தந்தை மகன் தூயாவியாருங்களை
ஆசீர்வதிப்பாராக. இறை வார்த்தையை கேட்கும் உள்ளம் கொண்டவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பொங்கி பொங்கி வழியும் இயேசுவின் திரு இதயம், இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம், எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம், ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி கழியும். அன்பினாழும் மகளும் நீளும் இல்லை காண முடியாயிரையும், அன்பினாழும் மகளும் நீளும் இல்லை காண முடியாயிரையும், அன்பில் பற்றி எரியும் இதயம், அன்பில் பற்றி எரியும் இதயம், உள்ள கொத்தப்பட்ட இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம், எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம், ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும், இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.